ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ். எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது காந்த அலைகளை கொண்டு உடலின் பல்வேறு பகுதிகளை துல்லியமாக கண்டறியும் நவீன கருவியாகும். எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது மிகவும் பாதுகாப்பானது, எவ்வித பக்க விளைவுகளும் கிடையாது. ஸோ இந்த எம்ஆர்ஐன்றது கம்ப்ளீட்லி சேஃப். இதை வந்து நீங்கள் எல்லா ஏஜ் குரூப்லையும் எடுக்கலாம், குழந்தைகளுக்கு எடுக்கலாம், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எடுக்கலாம், ஓல்ட் பீப்புளுக்கு எடுக்கலாம், யாருக்கு வேணாலும் எம்ஆர்ஐ எடுக்கலாம். ஏன்னா இது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங், மேக்னெட்டிக் வேவ்ஸை யூஸ் பண்ணுறோம். பிறந்த குழந்தைகளுக்கு கூட எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம். உங்களுக்கு சௌகரியமான எவ்வித மெட்டல்களும் இல்லாத காட்டன் ஆடைகளை அணிந்து வர வேண்டும். எம்ஆர்ஐன்றது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். உங்கள் டாக்டரை எங்களுக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுக்கணுன்றதுக்காக ரெஃபர் பண்ணியிருந்தாருன்னா, தேர் குட் பி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டிகேஷன்ஸ். அதாவது எம்ஆர்ஐக்கு ஒரு கழுத்து வலி இருந்தாலோ, முதுவலி இருந்தாலோ, இல்லை வந்து பிரெயினில் எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லை முட்டி வலி, இல்லை எதனா ஜாயின்ஸில் எதனா ப்ராப்ளம் இருந்து அதை பார்க்கணும்னு நினச்சாலோ, இல்லை வயிற்றில் ஒரு எம்ஆர்சிபி அதாவது பேன்க்ரியாஸ் சம்மந்தப்பட்டதோ, கேல்ப்ளாடர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ, உங்கள் டாக்டரை எம்ஆர்ஐ எடுக்க சொல்லி எங்ககிட்ட அனுப்புகிறார். யூ மஸ்ட் சர்டன்லி இன்ஃபார்ம் ஆர் டெக்னீஷியன் or doctor if you have the following in your body: metallic heart valves, neurostimulators, metal fragments in the body, if you are pregnant or expecting pregnancy, if you have aneurysm clips in your head, if you have a cardiac pacemaker installed, if you have dental fillings or fixtures, inner ear implants, internal fixation, pins and plates, or artificial joints. ஸ்கேன் எடுப்பவர் மற்றும் உள்ளே செல்பவர் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள், மொபைல் ஃபோன்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், கண்ணாடிகள், ஹேர்பின்கள், ஹேர் கிளிப்புகள், ஜிப், பல்செட் மற்றும் அறுவை சிகிச்சை செய்து பொருத்தப்பட்ட சாதனங்கள் போன்ற பொருட்களை வெளியே உள்ள லாக்கரில் வைத்துவிட்டு செல்ல வேண்டும். பொதுவாக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு முன் உணவு உட்கொள்ள தடை எதுவும் இல்லை. வெகு சில குறிப்பிட்ட ஸ்கேனுக்கு மட்டும் 4 மணி நேரம் ஏதும் உண்ணாமல் இருக்க வேண்டும். மேலும் ஸ்கேன் எடுப்பதற்கு முன் உங்களிடம் நர்ஸ் அல்லது டெக்னீஷியன் இதற்கு முன் எடுக்கப்பட்ட உங்களின் பழைய ரிப்போர்ட்டுகளையும் உங்களின் உடல்நல குறைகளையும் கேட்பார். உங்கள் உடல்நல குறைகளை தெரிவித்தால் அவை ஸ்கேன் டாக்டருக்கு பிரச்சனைகளை துல்லியமாக காண மேலும் உங்களின் பெயர் மற்றும் வயதை சரிபார்த்த பின் நர்ஸ் உங்களை தயார் செய்து ஸ்கேன் டேபிளில் சரியாக படுக்க உதவி செய்வார். நீங்கள் சரியாக படுத்த பின் டெக்னீஷியன் ஸ்கேன் எடுக்க ஆரம்பிப்பார். இந்த எம்ஆர்ஐ எடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகலாம். இந்த டைம்ல இந்த எம்ஆர்ஐ மிஷினில் நீங்கள் படுக்கும்போது அந்த 15-20 மினிட்ஸும் நீங்கள் அசையாமல் இருக்கணும். பதினைந்து முதல் 20 நிமிடம் அசையாமல் இருந்தால் ஸ்கேன் முடிந்துவிடும். ஸ்கேன் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது மாறுபட்ட தாளத்தில் விட்டுவிட்டு மற்றும் தொடர்ச்சியாக ஓசையுடன் கூடிய ஒலி வரும். அப்பொழுது வரும் சத்தத்தை குறைக்க உங்கள் காதில் பஞ்சு வைக்கப்படும். ஸ்கேன் எடுக்கப்படும் பொழுது உங்கள் உதவியாளர் உங்களுடன் உள்ள
இந்த எம்ஆர்ஐ எடுத்து முடிச்ச உடனே எங்கள் டெக்னீஷியன் உங்களை ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன் வந்து உங்கள் இமேஜஸ் கரெக்டாக வந்திருக்கா, நீங்கள் அசையாமல் இருந்திருக்கீங்களா, அதே மாதிரி டாக்டருக்கு தேவைப்படுற எல்லா இமேஜஸும் வந்துருதான்றதை செக் பண்ணுறாங்க. இதனால் உங்களை ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இந்த 15 to 20 minutes உங்கள் இமேஜஸும் நீங்கள் அசையாமல் இருந்ததும் கிளியராக இருந்ததுன்னா உங்களை வந்து கிளம்ப சொல்லிடுவாங்க. அப்படி தேவைப்பட்டால் உங்களை மறுபடியும் அந்த கேன்ட்ரி ரூமில் படுக்க வச்சு இன்னொரு சீக்வன்ஸ் எடுப்பாங்க. ஸ்கேன் எடுத்து முடிந்தவுடன் எடுத்த படங்களை டாக்டர் சரிபார்ப்பார். தேவைப்பட்டால் மேற்கொண்டு ஸ்கிரீனிங் ஸ்கேன் எடுப்பார். அதுவரை காத்திருக்க வேண்டும். இதற்கு 10 to 15 minutes ஆகும். அதன் பின் நர்ஸ் அல்லது டெக்னீஷியன் ரிப்போர்ட் தரும் நேரம் குறித்து தகவல் தருவார். சில சமயங்களில் டாக்டர் அதாவது எங்கள் ரேடியாலஜிஸ்ட் உங்களை ஒரு கான்ட்ராஸ்ட் ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. இந்த கான்ட்ராஸ்ட் ஸ்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளெயின் ஸ்கேன் எடுத்த அப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் போது ஒரு டையை உங்கள் கையில் இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கிறாங்க. இந்த கான்ட்ராஸ்ட் ஸ்கேன்னு பார்த்தீங்கன்னா என்டையர்லி சேஃப். இந்த கான்ட்ராஸ்ட் ஸ்கேன் முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போன அப்புறம் அதிகமாக தண்ணியை குடிக்கணும். பின் தேவைப்பட்டாலோ அல்லது உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்திருந்தாலோ கையில் உள்ள வென்ஃப்லான் ஊசி வழியாக கான்ட்ராஸ்ட் மருந்து செலுத்தப்படும். உடலில் மருந்து செலுத்திய பின் மீண்டும் ஸ்கேன் எடுக்கப்படும். இதுவே கான்ட்ராஸ்ட் ஸ்கேன் ஆகும். பொதுவாக எம்ஆர்ஐ கான்ட்ராஸ்ட் ஸ்கேனில் பக்க விளைவுகள் ஏதும் கிடையாது. உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஸ்கேன் எடுத்திருந்தால் நீங்கள் அன்றைய தினம் தண்ணீர் அதிகமாக பருக வேண்டும். ஸ்கேன் முடிந்த பின் உங்களின் அன்றாட பணிகளை தாராளமாக செய்யலாம். ஸ்கேன் எல்லாம் முடிச்சப்புறம் எங்கள் டெக்னீஷியன் உங்களுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் உங்கள் ரிப்போர்ட் ரெடி ஆகுன்றத தெளிவாக உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் முடிச்சப்புறம் சில நேரங்களில் எங்கள் டாக்டர் ஒரு சிடி ஸ்கிரீனிங்கோ எக்ஸ்ரேவோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கிரீனிங்கோ எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இதை வந்து எங்கள் டெக்னீஷியன் கிட்ட சொல்லணும். ஏன்னா இந்த சிடி ஸ்கேனோ எக்ஸ்ரேவோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எடுக்கவே கூடாது. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் என்றும் உங்கள் நலனுக்காக.